நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. ஏன் கார் இங்க நிறுத்திட்டாங்க என்னன்னு கேப்போம். எதுக்காக நிறுத்துறாங்கன்னே புரியலையா சிந்தாமணி? ஏமா வண்டியை இங்க நிறுத்திட்ட? காஃபி சாப்பிடுறதுக்காக தான். இந்த
இந்த வெயில்ல காஃபியா? புடினா. ஆ அத்த தண்ணி எங்க வச்சிருக்கீங்க? கார்ல இருக்குமா, போய் எடுத்துக்கோ. என கொஞ்சமா ஊதுமா. சிதாமனே நல்லா பிளான்ட் தான் வந்திருக்காங்க, ஏதோ சாப்பிடுறாங்க பாரு. நீ சாப்பிட எதுவுமே எடுத்துன்னு வரல பாரு. யாருக்கு தண்ணி வேணும்? நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக வரல, ஒரு சின்ன கலாட்டா பண்ணலாம். அவங்க அந்த கார்ல வரட்டும், நம்ம இந்த கார்ல போயிடலாம். ஏய் அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. ஓ ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நீங்க ஏறுங்க வண்டியில. நான் கேட்கவே மாட்டேன். வாங்க. ஆ ஐயோ, நான் பாம் வச்சிருக்கிறது அம்பாசிடர் கார்ல, உன் பேத்தி மோனிகாவும் மாதேஷும் அந்த கார்ல ஏறாங்க. ஐயோ என்ன இது, அவங்க அந்த வண்டி எடுத்துட்டு போறாங்க. மோனிகா ஏய் பை தாத்தா, பை மாமா. வாங்க. என்னது அதுல போகணும்னு ஆசைப்படுறாங்க? வாங்க நாம எல்லாம் இந்த வண்டியில போவோம். சீக்கிரம் ஏறுங்க போவோம். கேபிடி சாவ கூடாது, ஓவர் டேக் பண்ணி நம்ம கார் நிறுத்து. டிரைவர் வண்டியை வேகமா ஓட்டி அதுக்கு முன்னால போய் அந்த வண்டியை நிறுத்து. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. பசங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அழகா சௌரியமா இந்த கார்ல போலாம்ல, நாம அந்த கார்ல போயிருக்கலாம். தேவையில்லாம அந்த காரை விட்டு இறக்கி நம்மள இந்த கார்ல ஏத்தி. அவங்க ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. என்ஜாய் பண்ணட்டுமே, இப்பதானே புதுசா கல்யாணம் இருக்கு. அங்க அந்த வண்டியில சித்தாமணியும் அந்த தேவராஜும் இருக்காங்க. ஐயோ அந்த வண்டியில மோனியும் மாதிஷம் வேற இருக்காங்களே, இவங்க என்ன அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க? சிந்தமணி எதுக்கு இங்க வந்தா? கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. டிரைவர் சீக்கிரம் இந்த கார ஓவர்டேக் பண்ணுங்க. சீக்கிரம் கவலைப்படாத, தேவராஜ் எல்லாத்தையும் பாத்துப்பா. நீ டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம வண்டி வேற ஏதோ வண்டி ஓவர்டேக் பண்ணி நிக்குது. ஆமா சிந்தாமணி பாட்டி வராங்க கூட, அந்த தேவராஜ் அங்கிள் வராரு. பாட்டி ஏதோ பிளானிங்கோட தான் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. மாதேஷ் அவங்க எது சொன்னாலும் நீ நம்பாத. ஓகே ஓகே. டிரைவர் சிந்தாமணியோட ஒரு ஆள் வராதே, அவர் அங்கேயும் மடிக்க அடிச்சு போட்டு சீக்கிரம் போ. வண்டியில பாம் வச்சிருக்கேன். மாதேஷ் மோனிகா சீக்கிரம் கார் விட்டு கீழே இருங்க, வண்டியில பாம் இருக்கு. மாதேஷ்
மாமா மோனிகா அங்க இருக்க மாமா மோனிகா உனக்கு ஒண்ணும் ஆவலையம்மா உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா எனக்கு ஒண்ணும் இல்ல உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எத்தனையோ துரோகங்களை செஞ்ச சிந்தாமணி பாட்டியோட படத்துக்கு விலக்கேத்தி கும்பிடுறியே எப்படிமா உன்னால முடியுது அது தப்பு இல்ல காயத்ரி ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க ஒன்னும் மூணாவது மனுஷ இல்லையே உங்க அப்பாவை வளர்த்தவங்க அவங்களோட செயலுக்காக எல்லாருமே அவங்க மேல கோவப்பட்டது உண்மைதான் ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்னானதும் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் ஜெயந்தி பெரியம்மா ஆமாம்மா ஒரு வகையில பார்த்தா நானும் சிந்தாமணி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் எதுக்கு காயத்ரி இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு முன்னேறி இவ்வளவு சாதிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்கதான் என்ன பெரியம்மா சொல்றீங்க காயத்ரி அவமானப்படும் போதுதான் வாழ்க்கையில உயர முடியும் அன்னைக்கு சிந்தாமணி என்னை கேவலப்படுத்தினதுனாலதான் எனக்கு ஒரு வெறி வந்தது எதிர்க்கணும் சாதிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஆவேசம் வந்தது அன்னைக்கு அவங்க என்ன தெருவுக்கு அனுப்பலனா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாதுமா ஆமா காயத்ரி நந்தினி சொல்றது சாதாரண வார்த்தை இல்ல உலகத்து உச்சியில இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களோட ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப வேதனையா தான் இருக்கும் காயத்ரி உன் பாட்டி சிந்தாமணி எல்லாருக்கிட்டயும் வெறுப்புதான் சம்பாதிச்சாங்க இன்னியோட அவங்க இறந்து ஒரு மாசம் ஆகுது ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் பகையே இல்ல காயத்ரி புரிஞ்சுதா ஜெயந்தி மாமா சொன்ன மாதிரி மாதேஷ் மோனிகா கூட நான் கனடா போறேன் ஆனந்தையும் காயத்ரியும் நான் கூடவே கூட்டிட்டு போறேன் ஆனந்த முழுமையா குணப்படுத்தி நான் காயத்ரி கூட அவனை அனுப்பி வைக்கிறேன் சரிண்ணா மாப்பிள்ள குணமாகி பழையபடி திரும்பி வரணும் காயத்ரியோட சந்தோஷமா வாழணும் அதுதான் எனக்கு வேணும் உன் பேரை வர ராசியில எல்லாமே நல்லபடியா நடக்குமா மாமா வந்துட்டாரு நந்தினி ஜெயந்தி நான் புறப்படுறமா இப்படி வாமா ஏங்க நீங்க அவசியம் போய்தான் ஆகணுமா ஆமா மாமா நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்க எங்க கூடவே இருந்தீங்க இப்ப குடும்பமே சந்தோஷமா இருக்கும் போது நீங்க எதுக்கு போகணும் ஆமா தாத்தா அத்தை சொல்றது கரெக்ட் தானே நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதுக்கா எங்களை விட்டு போனோம் இல்லப்பா எப்பவுமே ஒரு மனுஷனோட துணை சந்தோஷமா இருக்கும்போது தேவைப்படாது கஷ்டத்துல தான் அது அவசியம் அம்மா பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நாள் நல்லபடியா வாழ்வோம்னு நீங்க எல்லாம் வச்சிருந்த நம்பிக்கை இன்னைக்கு பளிச்சிருக்கு என் வாரிசுகள் என் கண்ணு முன்னால சந்தோஷமா வாழறத நான் பார்த்தாச்சுமா இதை விட வேற என்னமா எனக்கு வேணும் அப்படி எங்க தான் போறீங்க அங்கிள் அம்மா எனக்கும் வயசாயிடுச்சுமா எத்தனை நாள் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது இருக்கிற காலம் வரைக்கும் கோயில் குளன்னு போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான் இருக்கேன் நான் உங்க கூட இல்லைனாலும் என் ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் உண்டு நான் வரேம்மா
அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்களே எனக்கு முதலாளியா, நானே உங்களுக்கு தொழிலாளியா இருக்கணும். நீ எனக்கு எப்பவுமே நண்பன் தாண்டா. திருப்பதி வந்திருக்க. வாங்க. பல குடும்பங்களை இருட்டில் தள்ளவனா, அதுக்கு தண்டனையா? அகம்பாவம் புடிச்சு அலைஞ்சதுக்கு சரியான பரிசு கிடைச்சிருச்சு. சிந்தாமணி, குண்டு வெடிப்புல நீ செத்துட்டதா? நம்ம குடும்பத்துல எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கட்டுங்க. இந்த சிந்தாமணி இல்லாத ஒரு புது வாழ்க்கைய அவங்க எல்லாரும் நிம்மதியா வாழட்டுங்க. சிந்தாமணி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என் கடமை முடிஞ்சு போச்சு. எவ்வளவுதான் நீ குடும்பக்காரியா வாழ்ந்திருந்தாலும் நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். நீ தப்பு செஞ்சப்பெல்லாம் உன்னை நான் கண்டிச்சிருக்கேன். ஆனா இப்ப உனக்கு பார்வை போய் உலகம் உனக்கு இருட்டாயிருக்கலாம். ஆனா இப்பதான் மனசுல வெளிச்சம் வந்திருக்கு. இப்ப நான் உன்னை மன்னிக்கிறது தான் மனித தர்மம். இருக்கிற காலம் வரைக்கும் எல்லா கோயில் குளத்துக்கும் போய் புண்ணியத்தை தேடிப்போம். வா போலாம்.